Hi friends, welcome to Next Day 360. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வறட்டு இருமல் மற்றும் நெஞ்சுச்சளியை முக்கியமாக வந்து நெஞ்சுச்சளியை அடியோட உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம வீடியோவில் எல்லாமே சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாகவும் இருக்கும். உங்களுக்கு வியாதியை வந்து சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக வந்து அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விஷயந்தான் வந்து நெஞ்சுச்சளியையும் இருமலையும் எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு டிப்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெஞ்சுச்சளியோட அறிகுறிகள் நமக்கு தெரிகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஸோ ஒரு சாதாரண இருமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், சளின்னா தெரிஞ்சிடும், ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிட முடியும். ஆனால் நெஞ்சுச்சளி வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாட்கள் உங்கள் உடலுக்குள்ளேயே வந்து இருந்து உடல் சோர்வாக்கி வறட்டு இருமலை உண்டு பண்ணி மூச்சு அடைப்பு மூச்சு குழாயில் வந்து ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நெஞ்சுச்சளி பிடிச்சிருக்கு அப்படின்னே வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கிற நெஞ்சுச்சளியை நம்ம உடம்புலேருந்து எப்படி விரட்டி அடிக்க முடியும், அதுக்கு என்னென்னலாம் தேவை, ஸோ எப்படி சாப்பிட்டா வந்து நெஞ்சுச்சளி ஈஸியாக வந்து கரைச்சி வெளியேற்ற முடியும் அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 30 மிளகு வச்சு ஒரு கஷாயம் வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து க்யூர் ஆகிருக்கு அப்படின்ற தகவல் வந்து நீங்கள் அது கீழே இருக்க கமெண்ட்ஸை படித்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிற முடியும். ஸோ எந்தெந்த நோய் தொற்று உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருந்து வந்து எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த மிளகு கஷாயத்தோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், வேணுன்னா பார்த்து அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம சேனல் 100% நேச்சுரலாக இயற்கை முறையில் மருந்துகள் வந்து நோய்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நெஞ்சுச்சளியை விரட்டுறதுக்கு நீங்கள் எதுவும் வேறு மாத்திரைகள் ஆங்கில மருந்துகளோ ஹோமியோபதியோ எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த வீடியோவில் நெஞ்சுச்சளியை விரட்டுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதுவும் நெஞ்சுச்சளியை விரட்டுறதுக்கான ஒரு மெத்தட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவை எடுத்திருக்கேன்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், ஒரிஜினல் தேன் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அது மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எலுமிச்சையை 2ஆக கட் பண்ணி 1/2 மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 மட்டும் போதும். ஒரு ஆள் குடிக்கிறோம்னா 1 டம்ளர் 1/2 வந்து எலுமிச்சை. இதை நீங்கள் 1 டம்ளர் வாட்டரில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ ஒன் சைடு ஃபுல்லாக பிழிஞ்சு முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேன் தனியாக அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேன் வந்து தொண்டையில் இருக்க பாக்டீரியாவை வந்து முழுவதுமாக வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால் ஒரிஜினல் தேன் வளர்ப்பு தேனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மற்ற பிராண்ட்ஸில் கடையில் விற்கிற எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. தொண்டை கரகரப்புக்கும் தொண்டையில் இருக்க கிருமி அழிக்கிறதுக்கு தேன், ஸோ மூச்சு குழாயில் உள்ள பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கும் சுவாசத்தை சீராக்குறதுக்கும் உங்களுடைய நெஞ்சில் இருக்க சளியை கரைச்சி வெளியேற்றுறதுக்கும் இந்த எலுமிச்சை சூடான நீர், அதாவது மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய நீர், இது 3 சேர்ந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் வந்து நீங்கள் ஒரு வேளை ஒரு நாளைக்கு குடித்தா போதும். 2 வேளை 3 வேளைன்னா எடுத்துக்கிற வேணாம், ஒரு வேளை குடித்தா போதும். ஸோ நீங்கள் இது சாப்பாட்டுக்கு அப்புறமும் நீங்கள் சாப்பிட முடியும், சாப்பாட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 5 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணுனாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெஞ்சுச்சளி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா இது வந்து நெஞ்சில் இருக்க சளியை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து உங்களுக்கு குறைச்சி கொடுத்துரும். ஸோ குறைய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சளி எதுவும் இருக்காது, நெஞ்சுச்சளி ஃபுல்லாக க்யூர் ஆயிரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர நபராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான வேறு கேள்விகள் இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இல்லை வேறு எதுவும் நோய்களுக்கும் பதிவுகள் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து போஸ்ட் பண்ண ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.